ஸோ ஒரு பிஸ்னஸ் டெவலப் ஆகி சக்ஸஸ்ஃபுல்லாக அதில் ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே டைம் எடுத்துக்கும். ஒரு 6 மாதம் எடுத்துக்கலாம், 1 வருஷம் எடுத்துக்கலாம், 2 வருஷம் எடுத்துக்கலாம், இல்லை 3 வருஷம் கூட எடுத்துக்கலாம். ஆனால் ஒரு சிம்பிளாக சோஷியல் மீடியா அக்கௌண்ட், அதாவது ஒரு ஃபேஸ்புக் பேஜில் ஸ்டார்ட் பண்ண பிஸ்னஸ் 2 வருஷத்தில் 25 கோடி ரூபா அவங்களுக்கு ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத, ரெவன்யூன்னு சொல்கிறத விட இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்திருக்காங்க. இன்றைக்கி வந்து 2013 ஸ்டார்ட், வெறும் 0 இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஸ்டார்ட் பண்ண பிஸ்னஸ் வந்து பார்த்திங்கன்னா 2017 வந்து வருஷம் 25 கோடி ரூபா டேர்ன் ஓவர் பண்ணுறாங்க. இப்போ எவ்வளோ டேர்ன் ஓவர் பண்ணுறாங்கங்கிற ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நான் தேடி பார்த்தேன், டக்குன்னு கிடைக்கல. பட் இருந்தாலும் பிராண்டோட நேம் சொல்லிடுறேன். பிராண்டோட நேம் வந்து பார்த்திங்கன்னா இன்ஷார்ட்ஸ். இதோட ஃபவுண்டர் வந்து பார்த்திங்கன்னா அசர் இக்பால். அவர் வந்து தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு 2 பேர்த்தோடு சேர்ந்து காலேஜ் டேஸில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபேஸ்புக் பேஜ் ஒன்று ஓப்பன் பண்ணி இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து அந்த பேஜில் போடுறாரு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வந்து ஒரு கிரிக்கெட்டு இந்தியா வெர்சஸ் ஆஸ்திரேலியா அந்த கிரிக்கெட் சம்மரி இருக்குது அப்படின்னா அந்த கிரிக்கெட்டோட நியூஸ் எடுத்து போடுற. சி, நியூஸ்க்கும் ஃபேக்ட்ஸ்க்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. இந்த பிஸ்னஸோட யூனிக் செல்லிங் பாயிண்ட்டே வந்து பார்த்திங்கன்னா ஃபேக்ட்ஸ் தான். ஸோ கண்ணாபின்னு நியூஸ் மாதிரி சொல்கிறதா இல்லாமல் கரெக்டான ஃபேக்ட்ஸ் எடுத்துகிட்டு வந்து சொல்கிறது. இப்போது சுஷாந்த் சிங் ராஜ்புட் இருக்கிறாரு அப்படின்னா அவர் இறந்த வாட்டி அவரோட டெத் ரிப்போர்ட் என்ன சொல்கிறாங்களோ, எஃப்ஐஆரில் என்ன சொல்கிறாங்களோ அதை எடுத்துகிட்டு வந்து சொல்லுவாங்க. ஸோ கிறிஸ்பியாக சொல்லுவாங்க, ஒரு 60 வேர்ட்ஸ். நீங்கள் ஒரு நியூஸை வந்து ஒரு 60 செகண்ட்ஸில் வந்து ஒரு நியூஸை நீங்கள் அப்சர்வ் பண்ணிடலாம். சுஷாந்த் சிங் ராஜ்புட்டோட நியூஸு, அப்புறம் கோவிட்ல வந்துட்டு எவ்வளோ பட்ஜெட் இன்றைக்கி அலோகேட் பண்ணியிருக்காங்க, இன்றைக்கு உண்டான கோவிட் கேசஸ் எவ்வளோ. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 60 செகண்ட்ஸில் வந்து ஒவ்வொரு நியூஸையும் நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணி படிக்க ஆரம்பிச்சிடலாம். இந்த மாதிரியான ஒரு கம்பெனியை வந்து ரொம்ப இன்னோவேட்டிவாகவே ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ நான் இதில் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் என்ன வேணாலும் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும், ஆட் பண்ணலாம். இந்த கம்ப்ளீட்லி இந்த சேனலில் வந்து நம்ம பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், ஆன்லைன் பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், சக்ஸஸ், ஹவு டு ஓவர் கம் சக்ஸஸ் வே ஃபெயிலியர்ஸ், இந்த மாதிரியான விஷயங்களை தான் நம்ம பார்க்க போகிறோம். பட் இந்த ஸ்டோரி, ஒரு சின்ன ஸ்டோரி வந்து சொல்கிறது மூலிமா வந்து கண்டிப்பாக நிறைய பேர் இன்ஸ்பயர் ஆகிறதுக்கு உண்டான சான்சஸ் இருக்குது. நான் அந்த பிராண்டோட லோகோ போடுறேன், பிராண்டோடைய நேமும் டிஸ்பிளே பண்ணுறேன். நீங்கள் வந்து கூகுளில் சர்ச் பண்ணி இன்னும் ரிலவெண்ட்டான ஆர்டிகிள்ஸ் ஏதாவது இருந்தால் படிங்க, உங்களுக்கு இன்ஸ்பைரிங்காக இருக்கும். மேபி இதே மாதிரி உங்களுக்கு இன்னொரு இன்ஸ்பைரிங்கான ஒரு க்ரியேட்டிவான ஒரு ஐடியா வரலாம், அந்த ஐடியாவை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி ஒரு ஆண்டர்பிரனராக ஒரு ரெவல்யூஷன் எடுக்கிறதுக்கு உண்டான சான்சஸ் நிறையா இருக்குது. திஸ் இஸ் ரஞ்சித் பாஸ்கரன் சைனிங் ஆஃப். ஸோ இன்னொரு வீடியோவில் வேறு ஒரு நல்ல கண்டென்ட்டோடு வந்து உங்களை நான் பார்க்குறேன். தேங்க்யூ, ஹாவ் எ கிரேட் டே.